ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சாத்தகஸ்வாமின் அசாத்தியம் தபக்கிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு என தர்ம குருநாதர் திருமுக மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் இன்றைக்கி ஒரு செடி அல்லது ஒரு பூ மலர் இந்த செடியை நம்ம வீட்டில் எங்கே வளர்த்தலாம் இது ஏஎல்பி பிரகாரம் இந்த பூ எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் செம்பருத்தி செடி செம்பருத்தி செடியை எந்த திசையில் வளர்க்க வேண்டும் எந்த லக்னக்காரங்களுக்கு இது நல்லதாக லாபகரமானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாக தனி வீடு அப்படின்னா நம்ம வந்து முன் வாசல் பின்வாசல்னு ரெண்டு வாசல்கள் முற்காலத்தில் இருந்தது இப்போ எங்கே இருக்குங்க அப்படின்னு கேட்குறீங்களா மைண்ட் வைஸ் கேட்குது வீட்டின் முன் வாசலில் வளர்க்க வேண்டிய செடிகள் அப்படிங்கிறது சிலதெல்லாம் இருக்கு அப்ப செம்பருத்தி செடியும் முன் வாசலில் வளர்க்க வேண்டிய ஒரு செடி இதே முன் வாசலில் தான் வளர்க்கணும் இதே முன்னாடி வாசல்ல வளர்ப்பதால நம்ம கண் திருஷ்டி பிரச்சனைகள் போன்றவற்றை வந்து இந்த செம்பருத்தி விடும் வாஸ்துபடி வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வீட்டோட வடகிழக்கு பகுதியில் இந்த செம்பருத்தி செடியை நடுவது மிகவும் சிறப்பு இந்த செம்பருத்தி பூத்து குலுங்க குழுங்க அந்த பூ பூ நிறைய பூக்க பூக்க அந்த வீட்டில் வந்து நன்மைகள் எல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தென்மேற்கு திசையில் இந்த செடியை வைப்பதை தவிர்க்கவும் வெளியே இல்லாமல் வச்சீங்கனாலும் நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க நிறைய முயற்சித்தும் நமக்கு நிதிநிலை சரியால் மேம்படவில்லை என்றால் கண்டிப்பாக செம்பருத்தி செடியை வீட்டில் நட்டு வையுங்க அதுவும் வடகிழக்கு பகுதியில் நட்டு வைங்க மகாலக்ஷ்மி தேவிக்கு இந்த செம்பருத்தி பூக்களை கொண்டு மித்தமும் அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு பணம் நிதி நெருக்கடி போன்றவற்றில் மேன்மை உண்டாகும் இந்த செம்பருத்தி வந்து ரேவதி நட்சத்திரத்தை குறிப்பதாக இந்த செம்பருத்தி செடி இருக்கு அப்போ அச்சை லக்னம் கும்ப லக்னமாக போகிறவங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த செம்பருத்தி செடி அனுகூலமானதாக இருக்கும் அதே போல் ரிஷப லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றியை தருவதாகவும் லாபங்களை கொடுக்கதாகவும் இந்த செம்பருத்தி செடி இருக்கும் கடகலக்னக்காரங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கடகலக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த செம்பருத்தி செடி இருக்கும் கன்னி லக்னத்துக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த செம்பருத்தி செடி அனுகூலமாக இருக்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த மனசினுடைய மனப்பிரச்சனைகள் தீர்வதற்கு மன சாந்தி ஏற்பட இந்த செம்பருத்தி செடியை நீங்கள் வைக்கலாம் அதே போல் மகர லக்னம் மகர லக்னம் அஷ்ய லக்னமாக போகிறவங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு வெற்றியை தருவதாக இந்த செம்பருத்தி செடி இருக்கும் தனுசு லக்னம் அஷ்ய லக்னமாக போகிறவங்களுக்கு இந்த செம்பருத்தி செடி தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இந்த செம்பருத்தி செடி இருக்கும் மேசலக்ன பாக்காரங்க மாத்திரம் பார்த்து இந்த செம்பருத்தி செடியை உபயோகப்படுத்தணும் இது தேவையில்லாத விரயங்களை உங்களுக்கு கொடுக்கறதாக மாறும் ஸோ செம்பருத்தி செடியை இந்த குறிப்பிட்ட திசையில் வையுங்கள் இந்த குறிப்பிட்ட லக்னக்காரர்கள் இதை பயன்படுத்தினால் கண்டிப்பாக நன்மையே விளங்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி வணக்கம்